ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மதர் போர்டு லெனோவா G570. ஓகேவா? போர்டில் இஷ்யூ என்ன அப்படின்னா மதர் போர்டு டெட்டு. சரி, ஓகே, விஎன் லைனில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. டிசிலையும் அது ரிட்டர்ன் ஆகலை, ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ரைமரி பவர் பிளேன் பர்ஃபெக்ட், அடாப்டர் கனெக்டடாக இருக்குது. ஓகேவா? அடாப்டர் ஸ்டேபிளாக இருக்குது. அப்படின்னா 19 volt இன்டேக்கு கரெக்டாக இருக்குது மதர் போர்டில். ஓகேவா? ஸோ 19 volt எனக்கு எந்த இடத்துல நான் செக் பண்ணணுமோ அந்த இடத்துல வருது. ஓகேவா? போர்டில் 19 volt உள்ளே வாங்குது. பட் மதர் போர்டு நான் ஆன் பண்ணுறேன், நோ, ஸ்விட்சில் பார்க்குறேன், எனக்கு எந்த வோல்டேஜுமே இல்லை. என்னோட பவர் ஸ்விட்சு, பவர் ஸ்விட்சில் எந்த வோல்டேஜுமே இல்லை. அண்ட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஈஸியஸ்ட் வே என்னது, என்னோட பேட்ரி கனெக்டர். ஸோ பேட்ரி கனெக்டர்லேயும் நான் பார்க்குறேன், நோ வோல்டேஜஸ், எந்த வோல்டேஜுமே கிடையாது. ஓகேவா? ஆனால் 19 volt ஜாக்கில் கரெக்டாக இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல என்ன ஆகுது, உள்ள வரைக்கும் எனக்கு வோல்டேஜ் வருது. சரி, கஸ்டமர் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, சம்டைம்ஸ் இட் டேர்னிங் ஆன். ஓகேவா? சில டைமில் ஆன் ஆச்சுன்னா நல்லா ஒர்க் பண்ணுது. அண்ட் சில டைமில் நோ, இட் இஸ் நாட். அப்போ லீக்கி கெப்பாசிட்டர்ஸ் ஆர் லீக்கி ரெசிஸ்டர்ஸ், லீக்கி காம்பனன்ட்ஸ், ஈவன் அது மாஸ்பெட்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் லீக்கி, ஃபைன். இப்போ என்னோட 5 volt 3.3 volt ரெகுலேட்டர் ஐசிக்கு வோல்டேஜ் போகுதா இல்லையா, இதுதான் முதல் ஸ்டெப்பு. கண்டிப்பாக போகும், ஏன்னா 19 volt ப்ரெசன்ட். இந்த 19 volt உள்ளே போனால் தான் எனக்கு ஸ்டாண்ட்பை வோல்டேஜ் வெளில வரணும். ஸோ என்னோடய ரெகுலேட்டர், நான் என்னோடய மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் வச்சு செக் பண்ணுறது. எல்லாமே கண்டினியூட்டி மோடு தான், எல்லாத்துக்கும் ஸ்கிமேட்டிக் இருக்காது. ஓகேவா? கண்டினியூட்டி மோடு தான். இந்த ஸ்டாண்ட்பையை ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வச்சு, சிப் லெவல் படித்தவங்களுக்கு தெரியும், பர்டிகுலர் பாயிண்டில் வச்சு மதர் போர்டில் எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் அப் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் செக் பண்ணணும். அதில் ஒரு முக்கியமான இடம் என்னோட இந்த ஸ்டாண்ட்பை செக்ஷன். அப்போ ஸ்டாண்ட்பை செக்ஷனுக்கு வருதா வரலையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணும்போது எனக்கு 19 volt கிளீனாக இந்த இடத்துல உள்ள வருது. திஸ் இஸ் மை ஸ்டாண்ட்பை ஐசி. ஓகேவா? இது என்னோட ஸ்டாண்ட்பை ரெகுலேட்டர். அப்போது ஒருவேளை இந்த ஸ்டாண்ட்பை ரெகுலேட்டருக்கு உள்ளே வந்து வெளியில் வோல்டேஜ் ஒரு வராமல் இருக்கோ அப்படிங்கிற டவுட்டில் நான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் இருக்கிற கேப்சூலெல்லாம் வச்சு பார்க்குறேன். சி, 5 volt வெளில வருது, 3.3 volt வெளில வருது. திஸ் இஸ் எல்டிஓ வோல்டேஜஸ் வித் லோ கரண்ட். ஓகே, திஸ் இஸ் த எல்டிஓ வோல்டேஜஸ் லோ கரண்ட். அப்போ பேட்டரி கனெக்டரில் வர 3.3 volt டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஓகே, அப்போ இந்த மதர் போர்டில் ஐஓ என்ன பண்ணணும், ஐஓ ரிட்டன் அனுப்பணும். எங்கேருந்து, என்னோட ஸ்டாண்ட்பை ஐசிக்கு ரிட்டன் அனுப்பணும், எஸ்ஃபை எனேபிள் அனுப்பணும். சரி, ஓகே, ஒருவேளை ஐஓவில் தான் ப்ராப்ளம் இருக்கும்னு ஐஓ சைடும் செக் பண்ணி பார்த்துட்டு, நோ, எஸ்ஃபை எனேபிள் கிளீன், ஃபைன். ஐஓ இந்த இடத்துல ரொம்ப பேடாக இருக்குது. சரி, ஐஓ தான் ஃபால்ட்டியாக இருக்கும் தான் ஃபஸ்ட்டு சிம்டம்னு நான் பார்த்தேன். ரொம்ப பேட், ஐஓ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஐஓவோட இந்த பின்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஸ்டடாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐஓ குட் ஒர்க்கிங் கண்டிஷன். ஐஓ தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஐஓவோட டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது. அப்போ செகண்ட் ரெண்டாவது பவர் பிளேன் என்ன அப்படின்னா, என்னோட 3.3 volt ஸ்டாண்ட்பை, 5 volt ஸ்டாண்ட்பை. ஸோ 3.3 volt ஸ்டாண்ட்பை செக் பண்ணி பார்த்தாச்சு. 5 volt ஸ்டாண்ட்பை எங்கெல்லாம் போகுது அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு இடம் எனக்கு டவுட். என்ன இடம் அப்படின்னா, என்னோட இந்த ரெகுலேட்டர் இருக்கிற இந்த இடம், இது என்னோட தேர்ட் லைன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்ன அப்படின்னா, லேப்டாப்போட பவர் சீக்வன்ஸோட 3வது லைன். ஓகேவா? இந்த லைனில் எனக்கு ஒரே ஒரு கெப்பாசிட்டர் டவுட்டாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல நான் வைக்கிறேன். ஓகேவா? சரி, இந்த இடத்துல இருக்கிற இந்த கேப்ஸ் பசர் மோடில் மோட்ல இருக்கு. இப்போ மல்டிமீட்டர் ரைட்,
ஸோ நிறைய இந்த 5 வோல்ட் ஸ்டாண்ட் பை போகிற இடங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உடனேலாம் எடுத்துட முடியும். வீடியோ உங்களுக்கு ஷார்ட் டைமில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைரெக்டாக அந்த பர்டிகுலர் இடத்துக்கு நாங்கள் போய்ட்டுறோம். நிறைய இதுக்கு பின்னாடி கான்செப்ட் இருக்குது, வேல்யூ பார்க்கணும், ஓகேவா? அண்டு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். 3.3 வோல்ட் ஸ்டாண்ட் பை, செகண்ட் 3.3 வோல்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தா 3.3 வோல்ட்டு பேட்டரி கனெக்டரில் வராது. பாருங்கள், பேட்டரி கனெக்டரில் தான் நினைக்கிறேன், டெஃபினட்டாக வராது. வோல்ட் மோட்லேயே வச்சு பாருங்கள், பேட்டரி கனெக்டர் இந்த இடத்துல இருக்குது, வராது, ஓகேவா? 3.3 வோல்ட்டு வந்துருச்சு அப்படின்னா உடனே 3.3 வோல்ட்டு ரெண்டு வரும் ஆல்வேஸில், ஒன்று வித் லோ கரண்ட், இன்னொன்று வித் ஹை கரண்ட். ஹை கரண்ட்டில் வர 3.3 வோல்ட்டு தான் இந்த இடத்துக்கு வர்றது. இப்போ எல்டிஓ வோல்டேஜ் ஐஓக்கு போகணும், ஐஓலேருந்து எஸ்ஃபை எனேபிள் வரணும், எஸ்ஃபை எனேபிள் வந்து மறுபடியும் ஸ்டாண்ட்பை ஐசிக்கு போகணும். இதெல்லாம் பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டனே நடந்துடும். எஸ்ஃபை எனேபிள் சில இம்பார்ட்டன்ட் சிக்னலோட டைஅப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த எஸ்ஃபை எனேபிள் தான் ஒரே ட்ரம் கார்டு, என்னோட மதர் போர்டை ஷட் டவுன் பண்ணுறது. இது ஐஓ கண்ட்ரோலர் கையில் இருக்கும். தெர்மல் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா பேட்டரி தெர்மல், ஆர் பேட்டரி ஃபுல்லாகிடுது, ஓகேவா? பிசிஹெச் தெர்மல், ஜிபியூ தெர்மல், சிபியூ தெர்மல் எல்லாம் ஐஓவோட தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஐஓ கிட்ட தான் ஒரே கண்ட்ரோல் இருக்கும், என்னது? எஸ்ஃபை எனேபிள் ஆர் டிசேபிள், பிகாஸ் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ரைமரி வோல்டேஜ், ஓகேவா? இதுதான் முதல் வோல்டேஜ். இந்த ஸ்டாண்ட்பை வோல்டேஜ் வச்சு தான் மற்ற வோல்டேஜ் எல்லாமே என்ன பண்ண போகிறோம், ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லைன் 3.3 வோல்ட்டு ஸ்டாண்ட்பையில் என்ன செக் பண்ணியாச்சு, குட் அண்ட் கிளியர். இது நிறைய இடத்துக்கு போகும். 5 வோல்ட்டு ஸ்டாண்ட்பையில் என்ன செக் பண்ணியாச்சு, அதில் ஒரு இடம் தான் இந்த இடம் எனக்கு டவுட்டாக இருந்தது. சில காம்பனண்டெல்லாம் ரொம்ப கிளீனாக காமிச்சிடும், சில காம்பனண்டெல்லாம் ஸ்கிமேட்டிக்லாம் இல்லாமலே டக்குன்னு எடுத்துடலாம், ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு காம்பனண்ட்டு தான் இந்த காம்பனண்ட். ஓகே, ஸோ ஆஸ் பர் ஸ்கிமேட்டிக்ஸ் 5 வோல்ட்டு ஃபில்டர் இது, ஓகேவா? ஆஸ் பர் ஸ்கிமேட்டிக் இது 5 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை ஃபில்டர். இந்த ஃபில்ட்ரு ஷார்ட்டில் இருக்கக்கூடாது. ஷார்ட்டில் இருந்ததுன்னா செகண்ட் பவர் என்னோட எல்டிஓ ரெகுலேட்டர்லேருந்து ஸ்டாண்ட்பை ரெகுலேட்டர்லேருந்து, ஓகேவா, வெளியில் வராது. ரெண்டாவது பவர் வெளில வராது. சரி, ஓகே, 5 வோல்ட்டு தானே ஷார்ட்டு, 3.3 வோல்ட்டு வருமா? வராது, டெஃபினட்டாக வராது, ஓகேவா? ஏதாச்சும் ஒரு பிளேனில் ஷார்ட் இருந்தால் கூட 2 வோல்டேஜுமே வெளில வராது. இந்த 2 வோல்டேஜும் இல்லை வெளில வரலைன்னா மதர் போர்டில் கான்செப்டே கிடையாது, ஓகே? ஸோ அப்போ இது என்ன, என்னோட சஸ்பெண்ட் ரெகுலேட்டர். ஸோ இந்த சஸ்பெண்ட் ரெகுலேட்டருக்கு சப்ளையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபில்டர் வழியாக 5 வோல்ட்டு கொடுக்குறாங்க ஆக்சுவலி. அப்போ நான் பவர் கொடுத்துட்டு, ஓகேவா, நான் டிசி கனெக்ட் பண்ணுறேன், டிசி கனெக்ட் பண்ணிவிட்டு வோல்ட் மோடில் வைக்கும்போது டெஃபினட்டாக வராது. வோல்ட் மோடில் வைக்கிறேன், நோ, பிகாஸ் இந்த பக்கமும் பஸரில் தான் இருக்குது, ஓகே? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜாபாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல ரிமூவ் பண்ணிடணும், ஓகே? கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும், மறந்துடவே கூடாது, கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். சிமாஸ் பேட்டரியும் ரிமூவ் பண்ணோம், பட் இதில் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி பேட்டரியை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சேஃப்டிக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா ஜூம் இன் பண்ணிக்கோங்க, பண்ணிடலாம், ஓகே? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இருக்கிற இந்த ஃபில்டர் கேப்ஸை மாற்ற போகிறேன், ஓகேவா? ஃபில்டர் கேப்பாசிட்டரை எடுத்த உடனே முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த பேட்லேருந்து ஷார்ட் போயிடுச்சா பார்க்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஓகே? இப்போ நான் கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணுறேன். போர்டில் கண்டிப்பாக பவர் இருக்கக்கூடாது இந்த மொமெண்ட்டில், கண்டிப்பாக பவர் இருக்கக்கூடாது, ஓகே? இப்போ ஷார்ட் ரிமூவ்டா இல்லையா, அந்த பேடில் ஷார்ட் ரிமூவ்டா இல்லையா,
பசர், நோ பசர், ஓகேவா? சி, இது பியூர் கிரவுண்ட் 000. திஸ் இஸ் மை பிரைமரி பவர் பிளேன், ஐ மீன் பாசிட்டிவ் லைன், 5 வோல்ட் லைன், ஸ்டாண்ட்பை லைன், ஓகேவா? அப்போ இந்த ரெகுலேட்டர் இவ்வளோ நேரமாக ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த ரெகுலேட்டருக்கு ஸ்டாண்ட்பை வோல்டேஜ் வர்றதுனால மதர் போர்டும் டெட்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கெப்பாசிட்டர் எடுத்தாச்சு, எடுத்த கெப்பாசிட்டரை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும், ஓகேவா? அண்ட் ஷார்ட் கெப்பாசிட்டர் நம்ம ஆஃபீஸில் எந்த இடத்துலையும் இருக்கவே கூடாது, சர்வீஸ் பாயிண்ட்டில் எங்கேயுமே இருக்கக்கூடாது, உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும், சரியா? கெப்பாசிட்டரை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான், கெப்பாசிட்டர் இந்த மாதிரி வச்சு அதே சைஸ் போடலாம், நார்மலாக எடுத்துக்கோம், எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பெட்டர், ஓகேவா? இப்போது செக் பண்ணிடணும் ஷார்ட் இருக்கா இல்லையான்னு, ஷார்ட் இல்லை, இதை தான் போடணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கெப்பாசிட்டரை பிளேஸ் பண்ண போகிறேன், அகெயின் கொஞ்சம் ஃப்ளக்ஸு, ஃப்ளக்ஸோட ரோல் ரொம்ப முக்கியம், ஓகேவா? இப்போ அந்த கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டரை பேட் கெப்பாசிட்டர் வெளில எடுத்தாச்சு, அண்ட் குட் கெப்பாசிட்டர் போர்டுக்கு போக போகும், ஓகேவா? ஸோ வச்சுருவோம், இந்த இடத்துல இருக்கிறேன் பாருங்க. ஃபில்டர் கெப்பாசிட்டர் இல்லாமல் டெஃபினட்டாக போர்டு போகக்கூடாதுமா? ஃபைன், வச்சாச்சு. இந்த போர்டில் இப்போ கெப்பாசிட்டரை வச்சாச்சு. இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம், ஷார்ட் ரிமூவ், ஓகேவா? ஷார்ட் இல்லை இப்போ. அப்போ நம்ம எடுத்து வச்ச கெப்பாசிட்டர் எந்த இடத்துல இருக்குது பார்க்கணும், இதுவா? இப்போ இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டானா? நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கேப்ஸ் ஷார்ட்டானா செக் பண்ணணும். கோர்ஸ் ஷார்ட். இனி இது என்னோட ஆஃபீஸில் எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது, என்னோட சர்வீஸ் மேட்டில் இது இருக்கவே கூடாது, ரொம்ப டேஞ்சர். செக் பண்ணி தான் வைக்க போகிறோம், இருந்தாலும் செகண்ட் டெஸ்டிங், ரைட்? ஓகே, டெம்பரேச்சரும் ஓகே. இப்போ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. வோல்ட் ஸ்டேபிள் அகெயின். இப்போ 5 வோல்ட் இருக்கா பார்ப்போம். ஃபைவ் வோல்ட் கிளீன். இப்போ பேட்டரிக்கு வோல்டேஜ் வருதா பார்க்கலாம். இப்போ பேட்டரி வோல்டேஜ் வருதா பார்ப்போம், விசிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும், எனக்கு சரியாக தெரியல. ஓகே, மல்டிமீட்டர் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ பேட்டரி வோல்டேஜை செக் பண்ணுவோம். எஸ் பேட்டரி வோல்டேஜ் 3.3 வோல்ட். நவ் இந்த மதர் போர்டு கிளீன் லைன் இருக்கு, ஓகேவா? இந்த மதர் போர்டு கிளீனாக இருக்கு. லெட்ஸ் டர்ன் ஆன். போர்டு ஆன் ஆயிருக்கு, ஓகேவா? காரணம் என்னென்னா சுவிட்சுக்கும் வோல்டேஜ் வந்திருக்கும், ஓகே? ஸோ இப்போ எப்படி செக் பண்ணலாம் இதை, போர்டு இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட், ஓகேவா? சுவிட்சுக்கு வோல்டேஜ் வந்திருக்கு, ஏன்னா நீங்கள் பேட்டரி கனெக்டரில் நம்ம பார்த்துட்டோன்னா, நான் ஜூம் அவுட் பண்ணிடுறேன், ரைட்? பேட்டரி கனெக்டரில் பார்த்தோன்னா அல்டிமேட்டாக சுவிட்சுக்கு வந்திருக்கணும், சுவிட்சுக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும். பேட்டரி கனெக்டர், எஸ் சுவிட்ச் வோல்டேஜ் பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக செக் பண்ணிடலாம், சுவிட்ச் வோல்டேஜை செக் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்கு. உங்களுக்கு வோல்டேஜ் வரலன்னா ஒருவேளை இது ரொம்ப 3.3 வோல்ட், ஓகேவா? வோல்டேஜ் வரலன்னா
ரொம்பலாம் குத்தக்கூடாதுமா, அதெல்லாம் மைக்ரோ சுவிட்சஸ் ஓகேவா. திரும்ப எடுத்துட்டு வைக்கிறது ரொம்ப கஷ்டம், பேப்பர் மாதிரி இருக்கும். ரைட் ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்க்ரீன் எங்க? ரைட் ஓகே, ஸ்க்ரீன் போடுவோம். ஒருவேளை நம்ம ஜாபு கரெக்டாக இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் ஏதாச்சும் வரணும் கரெக்டாக. போர்டு டெட்டாக இருந்தது, போர்டு ஆன் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா 5 வோல்ட் லைனு ஷார்ட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் கரெக்ட் தானம்மா. ஆன் பண்ணியாச்சு, ரைட் வந்துருச்சு ஸ்க்ரீன் ஓகே. என்ன பண்ணியிருக்கோம், அப்போ சஸ்பெண்ட் ரெகுலேட்டரில் இருந்த ஷார்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம். சஸ்பெண்ட் எங்கேயோ இருக்குது, ஸ்டாண்ட்பை எங்கேயோ இருக்கா அப்படி கிடையாது. பவர் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுன்னா சஸ்பெண்ட் என்ன, ஸ்டாண்ட்பைனா என்ன, ஸ்டாண்ட்பைக்கும் சஸ்பெண்டுக்கும் என்ன லிங்க் இருக்குது, எதனால சஸ்பெண்டில் ஷார்ட் இருக்கும்போது இந்த மதர் போர்டு இவ்வளோ நேரமாக டெட்டில் இருந்தது, அந்த ஷார்ட்டை எடுத்த உடனே எப்படி ஆச்சு ஓகேவா. ஸ்ட்ரக்சர் தெரியணும், சீக்வன்ஸ் தெரியணும் ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், குட் பை.